எல்லா ஜூஸ் கடையிலையும் போனீங்கன்னா லெமன் தோல் உரிச்சு போடுவாங்க, ஆரஞ்சு தோல் உரிச்சு போடுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் வாங்கினது எசன்ஸாக வேஸ்ட். எசன்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லெமன் வாசனை அருமையாக ஸ்மெல் வருது. அந்த வாசனை அப்படியே இருக்கு, நல்ல கம கம அடிக்குது. இல்லை நாள் இன்னும் டைம் ஆக ஆக இன்னும் நல்லா வாசனை வாசனை இருக்கும். இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சகோதரனை நன்றியும் வாழ்த்துதலும். ஃபஸ்ட் முறையில் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களும் இவ்வளோ நாள் நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேவ் கலர் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ணன் கூட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வரோம். சோப் சம்மந்தமாக இயற்கையான சோப்புகள் எப்படி தயாரிக்கிறது, அதாவது 3600 மூலிகையிலிருந்து எப்படி சோப் தயாரிக்கலாம் அப்படின்ற எல்லா வீடியோக்களையும் நம்முடைய இயற்கை மறைச்சலில் ஒளிப்பதிவற்ற செய்யிருக்காரு. இனி வரப்போகிற எல்லா வீடியோக்களும் ஆனால் தனியாகவே செய்ய ஆரம்பிப்பார். இன்றைக்கி நாம் தயாரிக்கிற சோப் பார்த்திங்கன்னா லெமன்லேருந்து எப்படி சோப் தயாரிக்கலாம், அந்த லெமன் சாறு எசன்ஸாக எடுத்து எப்படி சோப் தயாரிக்கலான்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ லெமனில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அது நிறைய வீடியோக்கள் நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அந்த லெமன் சோப் எப்படி தயாரிக்கலான்றதை அண்ணன் கிடைக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி லெமன் சோப் எப்படி தயாரிக்கலான்றத மக்களுக்கு சொன்னிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. இப்போ ஆயில் சோப்பு நம்ம சொல்கிறோம், இப்போ லெமனில் வந்து லெமனோட தோலை வந்து ஆயிலாக கன்வெர்ட் பண்ணுறதுங்க. ஓகே, ஆயிலாக வந்து அதை வந்து நம்ம சாராயம் காய்ச்சி வடிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மாரி மெத்தடில் எலுமிச்சம்பழ தோலை வந்து போட்டு காய்ச்சி வடித்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் கிடைக்கும். ஓகே, இது வந்து லெமன் ஆயில். இது நம்ம இப்போதைக்கு சாராயம் மாதிரி காய்ச்சி ஊரல் போட்டால் எடுக்க முடியாது, எடுக்க முடியாது, வாங்கிக்கலாம். எங்கே வாங்கலாம்? இது வந்து எல்லா உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்லேயும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆன்லைன் ஷாப்பில் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இதில் எல்லாத்துலேயுமே இந்த லெமன் ஆயில் உங்களுக்கு இருக்குது. ஓகே, எக்ஸலண்ட். அப்போ சீக்கிரமாக வாங்கிக்கலாம். ஆனால் அதை வந்து வாங்கி அவங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஒவ்வொரு இது ஆயில்லையும் போட்டோம், நம்ம வந்து பவுடர்லையும் போட்டிருக்கிறோம், ஆயில் பேஸ்லேயும் ஒன்று போட்டுருவோம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ லெமன் ஆயில் வந்து இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட் தான், பண்ணிக்கலாம். இது இதுக்கு நம்ம மொதல் சொன்ன மாரியே தாங்க. இது எதுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஓகே ஓகே, ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது, அது வந்து எப்படி நம்ம சேர்த்துக்கணும் குறைச்சிக்கணுங்கிறது நம்மளை சார்ந்தது. புரியுதுங்களா? அந்த பிஹெச்சோட லெவலு இதெல்லாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாறுபடும். அதனால தான் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பிஹெச் பேப்பரை வச்சு பார்த்துட்டு பயன்படுத்துங்க, பிஹெச் பேப்பரை வச்சு பார்த்துட்டு பயன்படுத்துங்கன்னு சொல்கிற காரணம் அதாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ எவ்வளோ ஆயில் தேங்காய் எடுக்கலாம்? இப்போ வந்து அதே 95 கிராம். 95 கிராம் இப்போ நான் ஊற்றவா? நான் ஊற்றுங்க. 95 கிராம் தானே? ஆ, 95 கிராம். பொறுமை. ஓகே, இப்போ இது எவ்வளோ ஊற்றலாம்? 5 கிராம். 5 கிராம். 100 கிராம். 100 வந்தால் போதும் இல்லையா? ஆ, ஓகே. ஊற்றவில்லையே? ஊற்றிட்டேன். ஊற்றுனீங்களா? ஆ, ஊற்றிடுச்சு. அடுத்தது வந்து பர்ஃப்யூம். இதில் என்ன எப்படின்னா கலந்துக்கிட்டு இருக்கிறப்ப செட்டிங் ஆகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஆயில ஊற்றினா தான் அதோட தன்மை அதில் கிடைக்கும். ஓகே ஓகே, அதுக்கு என்ன செய்யலாம் இப்போ? அதுக்கு வந்து இப்போ மறுபடியும் இதை வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம காஸ்டிக் சோடா இது கலந்து வச்சுருக்கிறோம், இதை முதல்ல மாரி ஊற்றிடுறோம் இப்போ. ஓகே, இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் மட்டும் இருக்குது. ஆமாங்க. இப்போ இதில் தண்ணி இருக்குது, காஸ்டிக் சோடா இருக்குது, ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி ஆற வச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ ஊற்றலாம் இல்லையா? ஆமாங்க. நேரில் பார்த்த மாட்டேன்னு சொன்னால் இப்போது தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், தண்ணி, காஸ்டிக் சோடா இது கலந்துட்டுக்கிறாங்க. இது அப்படியே கலந்தோம்னா இது தேங்காய் சோப். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெமன் தோல் இருக்குல்ல, எலுமிச்சை பழம் தோல், அதிலேருந்து எடுக்கப்பட்ட எசன்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கே கிடைக்கும்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு 2.5% 2.5 ml 2.5 கிராம் ஊற்றினா போதுங்க. அதுதான் அவ்வளோ. 3 கிராம், 2-3 கிராம். எதுக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அதை ஊற்றிக்கிங்க. அப்போ இப்போ நம்ம வந்து 2.5-3 கிராம் ஊற்றுறோம். 3 கிராம் ஊற்றுறோம். 3 கிராம் ஊற்றுறங்க. இதில் ஊற்றுங்க. போதும் போதும் போதும்ல.
நல்ல வாசனை. இங்கே கீழே உள்ளது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கு. இப்போ கலக்கும் போதே அந்த எலுமிச்சை பழத்துடைய வாசனை அப்படியே அழகாக இருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி வச்சுக்கிட்டீங்கனாலும் 3 கிலோ 2 1 கிலோ போட்டோம்னா ஒரு 15 ml to 20 ml தாங்க வரும். அந்த வடித்து எடுக்கிறப்ப அதனுடைய ஆயில், லெமன் ஆயில் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 20 கிராம்லேருந்து 25 கிராம்குள்ளே தான் வரும். வரும் அந்த 25 கிராம் எசன்ஸ் ஒரு கிலோவுக்கே. ஆமாங்க. ஓ, அப்போ இனி நேர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, எல்லா ஜூஸ் கடையிலையும் போனீங்கன்னா லெமன் தோல் உரிச்சு போடுவாங்க, ஆரஞ்சு தோல் உரிச்சு போடுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எசன்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையான சூப்பர் ரெடி பண்ணலாம். பவுடராகவும் எடுத்து வச்சுக்கலாம், காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு கூட போட்டுக்குங்க. ஆமாம், பவுடர் எடுத்து, ஆமாம், காய வச்சு பவுடர் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பவுடரை எடுத்து ஆயிலில் போட்டு நல்லா ஒரு 2-3 நாள் ஊற வச்சிங்கன்னா அந்த எசன்ஸ் அந்த ஆயில் உள்ள இறங்கிடும். அதுக்கப்புறம் வடிகட்டு இது மாதிரி சோப்பை பண்ணிக்கலாம். அப்போது எதுவுமே வந்து வேஸ்டான பொருளே கிடையாது, சரிங்களா? இதுக்கு ரொம்ப ஒன்றும் பொறுமை வேணும்னு நினைக்கிறேன். உண்மைதான். பெரியவங்களாம் சொல்லிடுவாங்கண்ணா, என்ன சொல்லுவாங்க, பணம் பட்டம் பதவி புகழ் எதுவும் வேணடா பிறண்டி, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வன்டா சொல்லுவாங்க. இந்த நோயற்ற வாழ்வே வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு பெரிய செல்வன் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உண்மைதான். அப்போது இதுவே ஒரு பெரிய பொக்கிஷன் இல்லையா? உண்மைதாங்க. பாரம்பரியத்திலேருந்து வந்த கொண்டு வந்ததை வெளியில் கிட்டத்தட்ட இதுவரையில் யாருமே செய்யாததை கொண்டு வந்த பெருமை பூராமே நம்மளுடைய சேனலே தான் சேரும். முதல்ல உங்களையும் உங்கள் சேனலையும் தான் சேரும். இல்லையா, என்னென்னா இதை சொல்ல போனாக்க கடவுளுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் நன்றியை சொல்லணும். அடுத்தது நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போன எல்லா மூதாதையர்களுக்கும் பெரியவங்களுக்கு தான் நான் இந்த இடத்துல நன்றியை சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இது போல் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு வேலை இருக்கிறவங்க நிச்சயமாகவே நம்முடைய இயற்கை மருந்து சேனலை தொடர்பு கொண்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் உங்களில் உங்களுடைய முகவரியும் உங்களுக்கு நீங்கள் என்ன இயற்கையான முறையில் செய்கிறீங்க மக்களுக்கு சொல்ல வரன்ற விஷயத்தையும் சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே நம்முடைய இயற்கை மருந்து ஊடகம் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க, சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இது அழிஞ்சு போகிற விஷயம் இல்லை, அழியாமல் சேர்த்து வைக்கிற ஒரு பொக்கிசம்னு சொல்லலாம். இந்த பொக்கிசத்தை நம்முடைய தலைமுறைகளுக்கு நம்ம விட்டு சொல்லுவோமே அப்படின்றது தாங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்பயாவது ரெடி ஆயிடுச்சிங்களா? சரி, இதை வந்து நம்ம அச்சில் வார்த்துருவோம். அந்த லெமன் வாசனை அருமையாக ஸ்மெல் வருது. ஒரிஜினல் லெமன் சோப், அதாவது லெமன் தோல்லேருந்து எடுக்கப்பட்ட எசன்ஸ்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரிஜினல் பக்க விளைவு இல்லாத நேச்சுரல் சோப் ரெடியாக இருக்குது. இந்த சோப் ரெடி பண்ணிட்டோம், இதை கொஞ்ச நேரம் விட்டு காய வச்சு அது எப்படி சோப்பாக எடுக்கிறதுன்றது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நேரில் அடுத்தது பார்த்தோம்னாக்கா லெமன், அதாவது லெமன் எசன்ஸ்லேருந்து தயாரிக்கப்பட்ட சோப்பு. இது ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஒரு சோப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோப் வந்து லெமன் இருக்குல்ல, இந்த லெமன் எசன்ஸ்லேருந்து தயாரிக்கப்பட்ட சோப், லெமன் ஆயில் அந்த வாசனை அப்படியே இருக்குல்ல, நல்லா கம கமன் அடிக்குது. இல்லை நாள் இன்னும் டைம் ஆக ஆக இன்னும் நல்லா வாசனை இருக்கும், ரொம்ப கம கமன் வாசனை அடிக்குது. இந்த லெமன் எசன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட, லெமன் ஆயிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சோப். அந்த லெமன் ஆயில் எங்கே கிடைக்குன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அல்லது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் நேச்சுரலான இப்போ நல்ல வேல்யூவால். இதை நீங்கள் போடும்போது என்ன ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள், மூட்டு வலி, முதுகுவலி எல்லாமே போகும். ஆரஞ்சு தோல் எடுத்து மூட்டு மேலே தேய்ச்சாக்கா மூட்டு வலி இருக்கிற தேய்ச்சாக்க எப்படி மூட்டு வலி போதோ அது மாதிரி லெமன் தோல் தேய்ச்சா எப்படி போதோ அது மாதிரி இந்த சோப் போட்டிங்கன்னா கூட ஸ்கின்ல இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேறிட்டு ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்களும் எல்லா வீட்டிலும் கண்டிப்பாகவே லெமன் ஆயிலில் தயாரித்த சோப்பை நிச்சயமாக நீங்களும் பயன்படுத்துங்க. பார்த்தோம்னாக்க சோப் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் பார்த்தோம். வரப்போகிற வீடியோக்களில் அண்ணா தனியாகவே அவர் பேச போகிறாரு. அதில் எப்படி அப்படின்னு சொன்னால் நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள், அழகு சார்ந்த பொருட்களை எப்படி நம்ம தயார் பண்ணோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பேச போகிறாரு. அதுக்கு அவருடைய வீடியோவுடைய லிங்க்கு, அவருடைய சேனலோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து பயன்படுங்க. நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்களை இன்னும் நிறைய பார்ப்போம், சரிங்களா? இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம். சரி நண்பர்களே, மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஈவினிங் 4 மணிலேருந்து 5 மணி வரையும் இலவச ஆலோசனை கொடுக்குறாரு, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.
நிறைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவர்கிட்ட கேளுங்க. சரி நண்பர்களே, சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம்.